பார்க்க முடியலையே, எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க, என்னால காத்திருக்க முடியல. தினமும் நான் 10 முறை போக வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, சாணத்தின் துர்நாற்றம் அடச்சி. இப்ப என்னாச்சு? உங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. நான் சொன்னேன் இல்லையா, குடற்புழு நீக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று. என் பேச்சை யார் கேட்கிறார்கள்? இதோ லக்ஷ்மி வந்து விட்டாளே. அவள் உங்களுக்கு சரியான அறிவுரை கூறுவாள். இது என்னது? கடையில ஒரே கூச்சல், இப்போது இது என்ன புதிய குழப்பம்? ஓ, இதுதான் பிரச்சனையா? நான் சொன்னபடி தடுப்பூசி பண்ணிட்டீங்க, ஆனா குடற்புழு நீக்கம் பற்றிய விஷயத்தை தான் நீங்க கவனிக்கல. குடற்புழு நீக்கமா? ஆமா, இந்த மாதிரி குடற்புழு இந்த கிராமத்துல எல்லா கால்நடைகளிலும் கரையான் புத்து மாதிரி பரவி இருக்கு. இந்த நோயின் காரணத்தால் கால்நடைகளுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வருது. மேலும் உங்களின் பாலின் அளவு குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஏ, ஆமாதானே? தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டா? உங்களுடைய நசியத்தின் அறிகுறியும் குறைஞ்சிருக்கு இல்லையா? அத விடுங்க, அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. சீனி ஊசி செய்தாலும் கர்ப்பம் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இப்போ உங்க எல்லாரோட வயித்திலையும் எக்கச்சக்கமான புழுக்கள் இருக்கு. புழுக்கள், இவங்களை கிருமி என்றும் சொல்லலாம். பல மாசங்களா அது உங்களின் சாணம், புல், மண் என்ற எல்லாத்திலையும் ஒளிந்திருக்கும். சந்தர்ப்பம் பார்த்து உங்களுக்குள் புகுந்துவிடும். மேலும் அது உங்களை பலவீனப்படுத்துது. நீங்க சாப்பிடுகிறீர்கள், ஆனால் அது உங்களின் உணவை சாப்பிட்டு ஆரோக்கியம் அடைகிறது. சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இதை ஒரே அடியாக நாம் நீக்க வேண்டும். அதை நீக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்கள் தயார், நாங்கள் தயார். அப்ப தாக்கலாமா? தாக்கலாம், தாக்கலாம், தாக்கலாம். நீங்க மனசுல நினைப்பீங்க, மிகச் சரியான அளவுல சத்துள்ள உணவும் தடுப்பூசியும் போட்டாக்க பாலோட அளவுல நல்ல உற்பத்தி பெருக்கம் இருக்கும்னு. ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அற்புதத்தின் மூன்றாவது மூலிகை என்னன்னா குடற்புழு நீக்கம். ஆமா, இந்த குடற்புழு நீக்கம் செயல்முறை மகத்தான பலனை கொடுக்கும். இதனால உங்க கிராமத்துல பாலும் தயிரும் ஆறா ஓடும், மகிழ்ச்சி பெருகும். ஆனா இது சரியா நடக்கணும்னா நாம பசுக்களுடைய வயசு மற்றும் உடம்புக்கு ஏத்த மாதிரி மருந்து கொடுத்தாகணும். குறைவும் கூடாது, அதிகமும் கூடாது. குடற்புழு நீக்கும் செயல்முறையை முறையா பின்பற்றும் போது பாலின் அளவு பல மடங்கு அதிகரிக்கிறது. அதோடு கூடவே ஆரோக்கியமும் அதிகரிக்கிறது. டாக்டர் சார், இப்ப இவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, எப்போது குடற்புழு நீக்கம் இவங்க செய்ய வேண்டும் என்று? டிவார்மிங், குடற்புழு நீக்கம் ஒரு சினை மாட்டுக்கு 2 முறை அவசியம் செய்ய வேண்டும். 1, பிரசவத்திற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாகவும், பிறகு கன்று ஈன்ற 6 வாரங்களுக்கு பின்னரும். கன்று குட்டிக்கு முதல் பூச்சி மருந்து பிறந்த 15 நாட்களிலும், பின்னர் மாதம் ஒரு முறை, அதாவது 6 மாதங்கள் வரை குடற்புழு நீக்கம் தவறாமல் செய்ய வேண்டும். 6 மாதங்களுக்கு மேலான கால்நடைகளுக்கு வருடத்தில் 2 முறை, அதாவது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னர் ஒரு முறையும், மழைக்காலம் முடிந்த பின்னர் அடுத்த முறையும் கொடுக்க வேண்டும். அப்படின்னா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாட்டுக்கும் குடற்புழு நீக்கம் ஒரே நேரத்தில் செய்தால் அனைவருக்கும் நல்லது. ஏனென்றால் புழுக்களை முழுமையாக நீக்கிவிடலாம். அதோடு புழுக்களின் முட்டையின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துவிடும். குடற்புழு நீக்கம் செய்த பிறகும் பிரச்சனை வந்தால் உடனே மாட்டினுடைய சாணத்தை அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையில் பரிசோதனை செய்து விடுங்கள். ஏன்னா ஒவ்வொரு புழுக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரீரத்தின் வெவ்வேறு உறுப்புகளான கல்லீரல், நுரையீரல் மற்றும் குடல் பகுதியில் இருந்து ரத்தத்தை உறிஞ்சும். கவலைப்படாதீங்க, இப்ப இதுக்கு எல்லாம் மருந்து வந்துருச்சு. எனக்கு நல்லா தெரியும் என்னோட கண்ணுக்குட்டிக்கு புழு பூச்சி இருக்குன்னு. அதுக்கு நான் குடற்புழு நீக்கம் செஞ்சாகணும். ஆனா கறவ மாட்டிலும் புழுக்கள் இருக்கிறதுனால பால் குறைந்து விடுகிறது என்ற விவரம் 1 வருஷம் முன்னாலேயே எனக்கு கிடைச்சது. அதனால இந்த வருஷம் என்னோட அனைத்து கால்நடைகளுக்கு நான் குடற்புழு நீக்க மருந்து கொடுத்ததுனால எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. மேலும் போன வருஷத்தை விட பாலும் அதிக அளவுல உற்பத்தி ஆயிருக்கு.
என்னோட லாபத்தை அதிகரிக்க இந்த குடற்புழு நீக்கத்தை சரியான நேரத்திற்கு செய்து கொண்டே இருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான நேரத்துல குடற்புழு நீக்கம் செய்வீர்களா?